தந்தை மைந்தர் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தம் அடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல் நடத்தில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரை நாம மகிமைக்கென்றும் ஆராதனையின் ஆரம்பத்திற்கென்றும் நாம் அனைவரும் இணைந்து பாமாலை 339 பாடுவோம். கிறிஸ்தவ பாமாலை 339 நாம் சேர்ந்து பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை எல்லா காலத்திலும் தோத்தரிப்பே, அவர் துதி எப்பொழுதே என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நாமத்தை உயர்த்துவோம்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரே நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் மகிமை உண்டாவதாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கள் சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லன் என்று சொன்ன அந்த மனம் திருந்திய இளைய மகனைப் போல நாமும் முழங்கார்படியிட்டு நம்மை நாமே பயபக்தியாய் சோதித்தறிவோமாக. தயவும் இரக்கமும் உள்ள கடவுளே, நாங்கள் துர்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தியின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்கள் உம்முடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல் நடக்கையிலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான துர் ஆசா பாசங்களையும் நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்தாவினால் சுத்திகரித்திருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இறங்க தயவாய் எங்களுக்கு துணை செய்திருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாக எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாயங்களை நடத்தியிருளும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளை உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை நாம் எழுந்து நின்று துதிப்போமாக. கிறிஸ்து மகிமை விளங்கின திருநாளுக்கு பின்வரும்
முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய தினத்திலே நாம் மாறி மாறி வாசிக்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீத பகுதி, அது சங்கீதம் 100. சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. உம்மை துதித்திரோம் யாவருக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதே ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லு. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரம பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு கிருபையாய் தருகிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இவர்களுக்கு வார்த்தையினாலும் செய்கையினாலும் இடரல் உண்டாக்காமல் உம்முடைய வார்த்தையை அவர்கள் மனமாற கேட்க அவர்களுக்கு நாங்கள் நல்ல முன்மாதிரியாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அவர்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் உமது கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் வளரும்படியாக உம்முடைய ஆவியை கொண்டு அவர்களை காப்பாற்றி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கிறிஸ்து மகிமை விளங்கின திருநாளுக்கு பின்வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாகின்ற தினத்திலே நாம் வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது நீதிமொழிகள் 3 வசனங்கள் 1-12 முடிய. நீதிமொழிகள் 3 வசனங்கள் 1-12 முடிய. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது.
அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்பவைகளே. இன்றைய நாளுக்கென்று வாசிக்கப்படும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், 6 வசனங்கள் 1-4 முடிய வாசிக்க கேட்போம். எபேசியர் 6 வசனங்கள் 1-4 முடிய. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்பவைகளே. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நாம் அனைத்துலக திருச்சபையோடு இணைந்தவர்களாய் நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் நாம் பயபக்தியாய் அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்து பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நீ காவே கடா
கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் அருளுரைக்கு ஆயத்தமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே இருக்கக்கூடிய 219வது கீர்த்தனை, நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி நித்த முயல் மனமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், நீர் வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கு. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது தூய் ஆவியாகிய கடவுள் எங்களுக்கு துணை புரிந்தரல வேண்டுமாய். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு ஆண்டவர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து மகிமை விளங்கின திருநாளுக்கு பின் வரும் முதலாம் ஞாயிறாகின்ற தினத்திலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மார்க் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 10, திருவார்த்தைகள் 13 தொடக்கம் 16 வரையில் உள்ள வசனங்களை நாம் அவரும் வாசிக்க கவனமாய் எழுந்து நின்று கேட்போமாக. தூய மார்க் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 10, திருவார்த்தைகள் 13 தொடக்கம் 16 வரையில். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்றார் என்பவைகளே.
கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள், இந்த நாளிலே நான் வாசிக்கேட்ட இந்த பகுதியானது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் கிறிஸ்மஸை முடித்து புத்தாண்டிற்குள்ளாய் கடந்து வரும் பொழுது இந்த ஞாயிறு மிக முக்கியமான ஞாயிறாக இருக்கிறது. புத்தாண்டிலே இது முதல் ஞாயிறாக இங்கே இருப்பதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். இங்கே மார்க் நற்செய்தி நூலை நாம் பார்க்கும் பொழுது மற்ற நூல்களை காட்டிலும் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் போன்ற நூல்களிலே இந்த மூன்று நூல்களை ஒருங்கமைந்த நூல்கள் அல்லது சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்கிறார். மத்தேயு, மார்க், லூக்காவை அதில் இந்த மார்க்கு நற்செய்தி நூல் என்பது முதலில் எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது. இந்த மார்க்கு நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்க தியானிக்கும் பொழுது முதலில் இதனுடைய இதை எழுதுவதற்கு நாம் பார்க்கும் பொழுது அதில் ஆண்டவர் சொல்வதாக சொல்லப்பட்டிருப்பது அவருடைய குட் நியூஸ். அவர் செய்த செயல்களை இதை எழுதியவர் அதை மிக தெளிவாக அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்னென்ன காரியங்களை செய்தாரோ அவற்றையெல்லாம் இங்கே ஒரு அக்கௌண்ட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நூல் அறிமுகத்தோடு கூட நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் செய்த பல்வேறு விதமான காரியங்கள் அனைத்தும் இங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் விளக்கத்தோடு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பல இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு நற்செய்தியாளர் ஆண்டவர் செய்த அந்த அற்புத செயல்கள் அதோடு மாத்திரம் நின்று விடாமல் கடவுளின் இறை அரசு எப்படிப்பட்டது, கடவுளின் ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் அல்லது ரெயின் ஆஃப் காட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிங்டம் ஆஃப் காட் எதை குறித்து நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது என்பதை மிகவும் தெளிவாக இங்கே விளக்கியிருக்கிறார். இந்த நாளிலே நாம் வாசிக்கேட்ட மார்க் 10 ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 13-16 வரையிலே நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. இந்த நற்செய்தி பகுதியினுடைய முதல் தொடக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று அவர் சொல்கிறார். பிகாஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் டு சச் ஆஸ் தீஸ் சில்ட்ரன், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உரித்தானது கடவுளின் அரசு என்று அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். பிள்ளைகள் வருவதற்கு இடம் கொடுங்கள். த சில்ட்ரன் கம் டு மீ அண்ட் டு நாட் ஸ்டாப் தெம் பிகாஸ் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஃபார் தெம், அவர்களுக்காக தான் இந்த அரசு இருக்கிறது, அப்படிப்பட்டவர்களுடையது கடவுளுடைய அரசு. ஸோ த கேரக்டர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் என்று நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார், ஏன் ஆண்டவர் அவர்களை மையப்படுத்துகிறார், சிறு பிள்ளையைப் போல் கடவுளுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மத்தையில் ஒரு இடத்துல நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், அக்செப்டன்ஸ் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற இந்த பதத்தோடு நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் எப்படி தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் இந்த உலகிலே வாழும் பொழுது அவர்கள் கடவுளுடைய இறையரசிலே பங்கு பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு ஆண்டவர் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஸ்பேஸ் டு த சில்ட்ரன், சிறு பிள்ளைகளுக்கு இடம் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்று எல்லா இடங்களிலும், சொசைட்டிலையும் சரி சர்ச்சிலையும் சரி, இரண்டு பகுதிகளிலே அவர்களுக்கு எப்படி ஸ்பேஸ் கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அவள் வாழ்கிற அந்த பகுதியிலாகட்டும், அவள் படிக்கிற கல்வி பயில்கிற இடங்களாகட்டும், அல்லது அவள் செல்கிற எல்லா இடங்களிலும் அவர்கள் இரண்டாம் தரமாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்கப்படுவதில்லை. எல்லா இடம் நான் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு நிகழ்வுக்காக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் எங்கு சென்றாலும் சரி, அவர்களுக்கான இடம் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அவருக்கான ஸ்பேஸ் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. வாட் ஆர் த ஸ்பேசஸ் என்று நாம் சொல்கிற பொழுது அவர்களை ஊக்குவிப்பதற்கு, அவர்களை பாராட்டுவதற்கு கூட இன்று சமூகத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, பல்வேறு இடங்களிலும் சரி, அவர்களுக்கான ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் இருக்கிறது.
எனவே எனக்கு மிகவும் அன்பானோர்களே, சிறு பிள்ளைகளிடத்தில் ஒரு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கடவுளுடைய அரசு அப்படிப்பட்டவர்களுடைய, அவருடைய நேச்சர் எப்படி இருக்கிறது, சிறு பிள்ளையுடைய நேச்சரை நாம் பார்க்கிற பொழுது உடனே பேசிக்கொள்வார். இடத்துல சண்டை இருந்தாலும் உடனே பேசிக்கொள்வார்கள், அன்பாக இருப்பார். நாம் வேண்டுமானால் சொல்லலாம், ஸ்நாக்ஸ் எடுத்து செல்லும் பொழுது மற்ற பிள்ளைகள் ஷேர் பண்ண வேணான்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம் வீட்டில். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, அவர்கள் அங்கே சென்று பகிர்ந்து உண்ணுவார்கள். அவர்களுக்குள் கருத்து வேறுபாடோ அல்லது சின்ன சிறு சிறு சண்டைகள் விளையாட்டாக ஏற்பட்டாலும் மதியத்திற்குள்ளாக ஸ்கூல் ஹவர்ஸில் அவர்கள் பேசி சிரித்து மகிழ்வார். இதுதான் அவர்களுடைய கேரக்டர்ஸ். இப்படிப்பட்ட இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார். தோஸ் ஆர் அக்செப்ட் சில்ட்ரன், தேர் அக்செப்டிங் மீ என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த அக்செப்டன்ஸ் என்ற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏற்றுக்கொள்ளுதல், மற்றவர்களுடைய காயங்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், மற்றவர்கள் நம்ம கொடுக்குற பிரச்சனைகளை நாம் எவ்வாறு சகித்து அவர்களோடு அன்பு பாராட்டுகிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எப்படி இருக்கிறது, அது இன்பமும் ஏற்றதுமாய் நன்மையுமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்பொழுது இந்த அக்செப்டன்ஸ் என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. பல்வேறு நேரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்களிலே இந்த அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு சூழலால் பல்வேறு பிரச்சனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கிறோம். ஆனாலும் இங்கே ஆண்டவர் அதை மிக அழகாக வலியுறுத்துகிறார் இந்த சிறு பிள்ளைகள் வாயிலாக. சீடர்களுக்கு அது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இன்றும் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது சிறு பிள்ளைகள் அங்கே நடனமாடிக்கொண்டு விளையாடி கொண்டு இருப்பார்கள். அவர்களை விரட்டுவதிலே சிலர் இருப்பார்கள், நாமும் சில நேரத்தில் இருப்போம். பெரியவங்க முதல்ல வரட்டும், சிறு பிள்ளைகள் அப்படி உரமாறுங்க என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே சிறு பிள்ளைகளுக்கான முக்கியத்துவத்தை ஆண்டவர் விளக்குகிறார். அவர்களுக்காக யார் பேசுவது? என்னுடைய பேராசிரியர் ஒரு முறை சொல்லும் பொழுது, நம்ம நிறைய தியாலஜி நம்மிடத்தில் இருக்கிறது, பிளாக் தியாலஜி இருக்கிறது, ஃபெமினிஸ்ட் தியாலஜி இருக்கிறது, தலித் தியாலஜி இருக்கிறது, ஒய் நாட் சைல்ட்ஸ் தியாலஜி ஆர் சில்ட்ரன் தியாலஜி. சில்ட்ரனுக்கான ஒரு இறையலும் வர வேண்டும் என்று அவர் ஒரு கட்டத்தில் எங்களோடு கூட பேசும்போது ஒரு ஷேரிங்கில் சொன்னார். அவர்களுக்கான உரிமை நிலைநாட்டுவது எப்படி, சிறுவர்கள் படும் துயரத்தில் இன்று அதிகமாக நாம் பேசிக்கொண்டு போக முடியும். சிறுவர்களுடைய நிலை இன்று என்னவாக இருக்கிறது, அவர்கள் பசிக்குது என்பது கூட சொல்வதற்கு அச்சப்படக்கூடிய பள்ளிகள், அவர்களுடைய இயற்கை உபாதைகளை சொல்வதற்கு கூட அவர்களுக்கு பிரைவசி இல்லை, அவள் சொன்னால் நீ போய் சொல்லுகிறாய் என்று கேட்கக்கூடிய நம் இடத்தில் இருக்கிறோம். அவர்களுக்கான இடம் இல்லை, அவர்களுக்கான மரியாதை இல்லை, அவர்களுக்கான உரிமையும் பறிக்கப்படுகிறது. எனவே எனக்கு மிக அன்பானவர்களே, நான் ஒரு முறை மும்பை சென்றுன்ற பொழுது அங்கே பார்க்கும்பொழுது சிறு பிள்ளைகள் அங்கே சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அநேகமாக இந்த பகுதியிலிருந்து சென்றவர்கள், நம்முடைய பகுதியிலிருந்து இப்படி இந்த அத்திப்பாக்கம், தியாக துருவம், இந்த பகுதிகள், திருக்கோயிலூர், இந்த பகுதியில் நிறைய பேர் சென்றிருக்கிறார். அவருடைய வேலை என்ன? நான் சொல்வது ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்பு பார்க்கும்பொழுது அவள் அந்த வளையல் கம்பெனியிலே வேலை செய்கிறார்கள். அவள் நாள் முழுவதும் வேலை செய்ய வேண்டும். அவர்கள் தலைமுடியிலாம் அந்த தூசி படிந்திருக்கு, பவுடர் படிந்திருக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு லஞ்ச் டைம் ப்ராப்பராக இல்லை, காலை உணவுக்கான டைமும் இல்லை. ஏதோ அவர்கள் கொடுப்பதை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அந்த பணிகளை தொடர்ந்து செய்கிறார்கள். வெளி உலகமும் அவர்களுக்கு தெரியாது. உங்களை யார் இங்கே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு வேலை தாயற்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறார்கள், தந்தையற்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கிற சூழ்நிலை, பல உறவினர்களோ மற்றவர்களோ எப்படியோ ஒரு வகையிலே அங்கே கொண்டு சேர்த்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அந்த சிறுவர்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான விளையாட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய சூழல். வேறு நகரங்களிலே இருக்கக்கூடிய சிறுவர்கள், இங்கிருந்து சென்ற சிறுவர்கள், டிராஃபிக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே கடத்தப்படுகிற சிறுவர்கள், வேறு நாடுகளுக்கு, நேபாள் போன்ற நாடுகளுக்கு, மற்ற இடங்களிலே சிறார்களுடைய அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழலிலே இந்த வசனம் இன்றைய நாளிலே எனக்கு என்ன சொல்லுகிறது, அல்லது நமக்கு என்ன சொல்லுகிறது, நமக்கு ஆவியாகிய கடவுள் எதை உணர்த்துகிறார், இந்த சிறுவர்கள் மீது நாம் எவ்வாறு அக்கறை கொள்ள வேண்டும், அவர்களுக்கான இடங்களை நாம் எவ்வாறு கொடுத்து அவர்களை இந்த கிங்டம் ஆஃப் காடில் ஆண்டவர் அவர்கள் வந்துட்டார்னு சொல்கிறார். அவர்களுக்கு உரியது இந்த கிங்டம் ஆஃப் காட் அல்லது இறையரசு என்று சொல்லப்படுது.
இந்த இறையரசிலே நாம் சேர வேண்டுமென்றால் நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், சிறுவர்களைப் போல சிறார்களைப் போல மாறுவதற்கான குணாதிசயங்களை நாம் எப்படி தெரிந்தெடுத்து அதற்குள்ளாய் நுழைய முடியும். எபேசியர் இந்த பகுதியில் கொடுத்துருக்கிற எபேசியர் 6:1-4 படிக்கும்பொழுது அது பேரண்ட்டுக்கும் ஒரு சைல்டுக்கும் அல்லது ஒரு பேரண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் உள்ள ஒரு அவர்களுக்குள்ள ரூல்ஸ் போல் அது அழகாக சொல்லப்பட்டது. எப்படி கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். ஆக இங்கே ஒரு மிக அழகான ஒரு வார்த்தையின் மூலமாக பரிசுத்தாவிய கடவுள் அங்கே எபேசியர் நிருபத்தின் மூலமாக பவுல் அடிகளமும் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை வைத்து இந்த சிறு பிள்ளைகளை நடத்துகிற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது. ஆஸ் அ பாஸ்டராக நான் எப்படி சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணணும், அவங்களிடத்தில் நான் எப்படி பேச வேண்டும், அவர்களோடு கூட நான் எப்படி உரையாட வேண்டும். ஒரு மாதிரி இன்னொரு பேராசிரியர் கல்லூரியில் சொல்லும்பொழுது எங்களுடைய இறையல் கல்லூரியில் எப்படி சொல்லுகிறார், ஒரு குழந்தை அழுகிறது பிரசங்கம் செய்யும் பொழுது என்றால் அதை நாம் அதட்டி வெளியே அனுப்புவதா என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். லெட் த சில்ட்ரன் க்ரை என்று சொல்கிறார், லெட் த சைல்டு க்ரை. இந்த குழந்தை அழுகட்டும், அதற்கான சுதந்திரம். நாம் குரலை உயர்த்தி பேசுவோம் அல்லது வேறு ஒரு சூழ்நிலையிலே நாம் அதை பேசும்பொழுது அந்த மிக சவுண்டாக நாம் பேசி அதை சரி செய்வோம். அந்த குழந்தை அதட்டுவதாலோ அந்த தாயை அதட்டுவதாலோ பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் ஆராதனைக்கு, அவர்கள் துதிப்பதற்கு இங்கே வந்திருக்கிறார். எனவே அந்த குழந்தையும் ஆண்டவரை துதிக்கிறது என்ற நோக்கத்தோடு அதை நாம் அலோவ் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது சிறுவர்கள் சிறார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை என்ன என்பதை நாம் ஏற்கனவே அறிந்தோம். இப்பொழுதும் சில நேரங்களில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லுவது என்ன, சோஃபியா என்ற ஒரு வார்த்தை இருக்குது, விஸ்டம் என்ற வார்த்தை. அந்த விஸ்டம் என்ற ஒரு வார்த்தை எபிரேய மொழியை நாம் பார்க்கிற பொழுது அது கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தினாலே பிள்ளைகளை ஆண்டவர் வளர்க்கிறார், அவர்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், நம்ம எங்கே போய் எக்ஸாம்பிளை தேடுவது, எங்கே போய் நாம் தேடிக்கொண்டிருப்பது, இந்த சிறுவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவளுடைய குணநலன் வாயிலாக ஷேரிங் அவர்களிடத்தில் இருக்கிறது. அடுத்தது மிக அழகாக அவர்கள் மற்றவர்களோடு பழகுகிறார்கள், பேசுகிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வலியுறுத்துகிறார். எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கான இடத்தை கொடுத்து இறுதியிலே அவர்கள் மீது தம்முடைய கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார், அவர்களை அணைத்து கொள்கிறார். இன்று சிறுவர்களை நாம் பல நேரங்களில் நாம் பார்க்கிற பொழுது அந்த ஆதரவுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள். நான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோவை பார்த்தேன். அந்த வாட்ஸ்அப் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் சமயங்களிலே அந்த நிகழ்விலே அந்த வீடியோ ஒரு சிறு மகனிடம் காட்டுகிறார், சிறு பையனிடம், உனக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பையன் சொன்னால் எனக்கு பல மில்லியன் வேண்டும் என்று சொல்கிறான், அதிகமான பணம் வேண்டும் என்று சொல்கிறான், நம்ம இந்திய மதிப்பிலே பல கோடி ரூபாய் வேண்டும். அடுத்த பிள்ளையிடத்திலே ஒரு இன்டர்வியூ எடுக்க, உனக்கு என்ன வேண்டும் இந்த கிறிஸ்மஸ்க்கு என்று. அப்பொழுது அந்த சிறு பிள்ளை சொல்கிறது, எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய நீச்சல் குளம் இருக்குது, இன்னும் பெரிய நீச்சல் குளம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த ஒரு குழந்தையிடத்தில் கேட்கிற பொழுது, எங்கள் வீட்டில் இன்னொரு பெரிய கார் வேண்டும் என்று அந்த குழந்தை சொல்கிறார். இப்போ இருக்க கார் விலை வந்து இதை விட விலை உயர்ந்த கார் எனக்கு வேண்டும். இந்த மூன்று சில்ட்ரனுக்கு அடுத்த ஒரு மூன்று சில்ட்ரனோடு கூட அவர்கள் இன்டர்வியூ எடுக்கிறார்கள். அதில் ஒரு குழந்தை சொல்கிறது, எனக்கு மாமிசம் சாப்பிட்டு மிக அதிக நாளாகிறது, எனக்கு ஒரு லெக் பீஸ் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார், சிக்கன் லெக் பீஸ். அடுத்த ஒரு குழந்தை ஒரு பிரிட்ஜ் ஓரத்தில் அமர்ந்திருக்கிறான், அவனிடத்தில் கேட்கும்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது அந்த குழந்தை சொல்கிறான், போரினாலே நான் பாதிக்கப்பட்டு என் அப்பா அம்மா இறந்து போனார்கள், உறவினர்கள் இறந்து போனார்கள், நான் ஒரு ஆதரவற்ற சூழலில் இருக்கிறேன், யாராவது ஒரு வீட்டில் என்னை தங்குவேன், எனக்கு ஐ நீட் எ ஷெல்டர், ஒரு இடத்துல நான் தங்குவதற்கு இடம் இல்லை, நான் இந்த பாலத்தில் இந்த பிரிட்ஜின் மீதாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறான். இன்னொரு பெண் குழந்தைகளை எடுக்கிறார்கள், அந்த குழந்தை சொல்கிறது, நான் பர்கர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, பல நாட்கள் ஆகுது, போர் தொடங்க பர்கரே சாப்பிடல, எனக்கு அது ஒன்று வாங்கி கொடுங்கள் என்று அந்த குழந்தை சொல்லுவார். இதுதான் இன்றைக்கு ஒரு ரியாலிட்டி, யதார்த்தம். இப்படி ஒரு குழந்தைகள், இப்படிப்பட்ட ஒரு குழந்தை தேவை அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள், இன்னும் வேண்டும் என்று கேட்கிற குழந்தைகள், இதுதான் இன்றைய சிறாருடைய நிலைமை.
பல இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது பெரு நகரங்களிலே கட்டர் அண்ட் கிளிட்டர் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படும். கிளிட்டராய் வாழக்கூடிய பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்கிறார்கள், அப்படியே கட்டரில் வாழக்கூடிய பிள்ளைகள். இது மும்பை போன்ற மாநகரங்களிலே நாம் பார்க்க முடியும். அதிக வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன் அடுத்த செட்டில் பார்க்கும்பொழுது மிகவும் உண்ண உணவும் உடுக்க உடையில்லாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய சில்ட்ரன். இந்த சில்ட்ரனை நாம் எவ்வாறு அவளுக்குடைய ஸ்பேஸ் கொடுத்து இந்த உலகத்திலே அவர்களை வாழச் செய்வதற்கு நாம் கருவிகளாக இருக்கிற கட்டத்திலே எப்படி அவளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை ஆண்டவர் இங்கே அழகாக தெரியப்படுத்துகிறார். சீடர்கள் அவர்களை அதட்டுகிறார்கள். இயேசு ஆண்டவர் அதை கண்டு விசனம் அடைகிறார். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிற இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், டோன்ட் ஸ்டாப் தெம் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் தான் கடவுளுடைய அரசு. கடவுளின் அரசு என்பது என்ன, பரலோக வாழ்வு என்பது என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொள்ளுதல், சிறு பிள்ளையோட மனநிலை, பல இடங்களே பார்ப்போம் சிறு பிள்ளைகள் எவ்வாறு இணைந்து வாழ்கிறார்கள், அவருடைய அன்பு எவ்வாறு இருக்கிறது, அவரிடத்திலே கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சூழல், இன்னசென்ட் ஒரு சிரிப்பு அவரிடத்தில் இருக்குது. பல நேரங்களிலே அவர்கள் சிக்கலோடு கூட இருக்கிறார். காலை உணவு இல்லாமலும் கூட வருகிறார்கள் சில நேரங்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் எவ்வாறு அனுசரிப்பது? எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு மிக அதிகமாய் உணர்த்தி சொல்லுவது இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அக்செப்டன்ஸ் என்ற வார்த்தையை நான் ஏற்கனவே சொன்னேன். அதுபோல் அவளை அணைத்து கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இதே பகுதியை நாம் மத்தேயு 19:13-15 வரையில் உள்ள பகுதிகளிலும், லூக்கா 18:15-17 வரையில் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். எனவே இது மூன்று பகுதிகளிலும் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. சினாப்டிக் காஸ்பல் அல்லது ஒருங்கமைந்த நூல் என்ற அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த மூன்று சுவிசேஷ பகுதிகளிலும் இந்த நற்செய்தி வருகிறது. எனவே எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இதுதான், வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட் ஆர் வாட் இஸ் ரெயின் ஆஃப் காட் என்ற அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அதில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்திலே ஆண்டவர் நிலையாக இருக்கிறார். அங்கே பட்சபாதம் இல்லை, அங்கே கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அனைவரும் சமம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த சிறார்களுக்கான சிறுவர்களுக்கான அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை நாம் எவ்வாறு அவர்களுக்கு ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்கிறது அல்லது ஒரு உணவு அளிக்கப்படுகிறது, சிறுவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை யாரும் பார்த்துக்கொள்வதில்லை. மாறாக பல நேரங்களில் அவர்கள் இரண்டாம் தரமாகத்தான் மதிக்கப்படுகிறார்கள். எனவே எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த நாளில் சிறார்களுக்கான இடமும் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயமும் என்ன என்று பார்க்கிற பொழுது இந்த அக்செப்டன்ஸ் என்ற வார்த்தை. இந்த சிறியரை சிறுவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய இறையரசை நாம் ஏற்றுக்கொள்ளும், அதில் பங்கு பெறுவது ஒரு கருவியாக இங்கே ஆண்டவங்க வைத்திருக்கு. எனவே எந்த நாளிலும் நாம் கேட்ட இந்த வார்த்தையின் வழியாய் கடவுள் நம்மோடு கூட பேசுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். தூய ஆவியாகிய கடவுள் நமக்கு உணர்த்துவதெல்லாம் இந்த சிறுவர்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் களைந்தெறியப்பட நாம் ஆண்டவரிடத்திலே அதிகமாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பக்தர் இவ்வாறாக சொல்கிறார், இறைவனுடைய வழியிலே அதிகமாய் வருவதற்கு மூன்று படிகள் என்று சொல்கிறார். முதல் படி ஜபம் என்று சொல்கிறார், இரண்டாவது படியும் ஜபம் என்று சொல்கிறார், மூன்றாவது படிநிலை ஜபம் என்று சொல்கிறார். இந்த இறை வேண்டலோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை தொடங்கும் பொழுதும் இவர்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி எங்கு சென்றாலும் முதலிலே அவர்களுக்கு உணவு கொடுப்பதை குறித்து நான் சொல்லும் பொழுது முதல்ல முக்கியமான கெஸ்ட்டு கொடுத்துடுறோம், அதன் பிறகு மற்ற விஷயங்கள் தேவைதான். ஆனால் ஒரு கூட்டத்தில் நான் சென்றிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் மிக அழகாக அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணார். அவர்கள் எடுத்த உடனே சொல்கிறார்கள், உணவு இப்பொழுது பகிரப்படுகிறது, முதலாவது சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும், அதன் பிறகு மற்றவர்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை, அன்பான ஒரு கட்டளை சொல்வது. எனவே இப்படித்தான் இந்த நாட்களில் நாம் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இப்படி செய்யக்கூடிய காரியங்களை முன்னிட்டு நாம் செய்யும் பொழுது, முன்னின்று செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இங்கே போலடிகளார் சொல்வது போல கர்த்தருக்கு ஏற்ற விதமாக அவர்களை நம்ம நடத்த வேண்டும். அவருடைய படிநிலையில் ஒவ்வொரு வாழ்விலும் இதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். எனவே எனக்கு மிகவும் அன்பானவர்களே,
இந்த வருடத்திலே பல முடிவுகளை நாம் எடுத்திருப்போம். அதிலே ஒரு முடிவாக கன்சர்ன் ஃபார் சில்ட்ரன் என்ற இந்த ஒரு முடிவும் நாம் எடுக்க ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். நாம் செல்லுகிற இடங்களிலே சிறார்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்விலே நாம் அவர்கள் மீது வைக்கிற அந்த கன்சர்ன் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்வோம். இறுதியாக இந்த சிறுப்பினுடைய மனநிலையோடு நாம் ஒவ்வொருவரும் அணுவோம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று நாம் கேட்ட வசனத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு நாம் எவ்வாறாக இடம் கொடுத்து இந்த தூய ஆவியாகிய கடவுளுக்கு இடம் கொடுத்து இந்த வாழ்நாளிலே இந்த வருகிற ஒவ்வொரு வருடங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே எனக்கு மிகவும் அன்பானவர்கள், இந்த வருடத்திலே பல முடிவுகள் எடுத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் கன்சர்ன் ஆன் சில்ட்ரன் என்ற அந்த அடிப்படையிலும் நான் ஒரு குழந்தையைப் போல மாறுவதற்கு என்னை மாற்றும் ஆண்டவர், இது என்னால் முடியாது ஆனால் உங்களால் கூடும். தூய் ஆவியாக கடவுள் கம்ஃபர்டர் காட் என்னை பலப்படுத்தும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் உம்மிடத்தில் நான் இறைவேண்டல் செய்கிறேன், ஒரு தூய மனதோடு ஒரு சிறு பிள்ளையோட மனதோடு உண்மை நான் அணுகவும் அவர்களைப் போல மற்றவர்களை மறத்தல் மன்னித்தல் எல்லோரோடு ஷேர் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையோடு கூட நான் இருப்பேன் என்பதை நான் மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த ஆண்டிலே ஆண்டவர் இடத்திலே நாம் ஜெபிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காய் இந்த வருடத்தின் முதலாம் ஞாயிறுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கம் உங்கள் கிருபை உங்கள் வல்லமை பெரியது சாம். நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி ஆண்டவர் உம்மிடத்தில் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ ஆண்டவர் உதவி செய். சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்த அன்பு ஆண்டவர் அந்த மனநிலையோடு உண்மை நாங்கள் அணுக உதவி செய்யும். அனைவரையும் நேசித்தல், அனைவருக்கும் பகிர்ந்தளித்தல், உம்முடைய அன்பை மற்றொரிடத்தில் எடுத்து செல்லுதல் என்ற இந்த மூன்று முக்கிய அடிப்படையில் நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்யும். தூய் ஆவியாக கடவுள் இந்த வருடம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து துணை புரிந்தரல வேண்டுமா? மீட்பொரு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு ஆண்டவர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமே. நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடு வாராக. ஜபம் செய்வோம். முடிவு ஜபத்திற்கு பிறகு நிறைவு கவிகளிலே உள்ள கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் என்ற நிறைவு கவியை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜபம் செய்வோம். அன்புள்ள பரம பிதாவே, நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனமாற ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை நல்மனத்தில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவ காலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதலடையும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்தல வேண்டும் என்று உமகெஞ்சு கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.